ஓடும் பேருந்தில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி கூர்மையான ஆயுதத்தால் பயணியின் நகையை துண்டித்து எடுத்து கொண்டு தப்பிய பெண்ணை சக பயணிகள் விரட்டி சென்று மடக்கி பிடித்த சம்பவம் குமரி அருகே நடந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கீழராமன் புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணப்பன். இவரது மனைவி 66 வயது சுசீலா. அவர்களது மகள் வீடு திங்கள் சந்தையில் உள்ளது. தனது மகளை பார்ப்பதற்காக சுசீலா இன்று காலை நாகர்கோவிலில் இருந்து திங்கள் சந்தைக்கு அரசு பேருந்தில் சென்று கொண்டிருந்தார். பேருந்து கன்காடியா பள்ளி அருகே சென்று கொண்டிருந்துள்ளது. அப்போது சுசீலாவின் கழுத்தில் கிடந்த 3 சவரன் தங்கச் செயினை காணவில்லை. அந்த பேருந்தில் பயணம் செய்த சுமார் 35 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் நைசாக அறுத்து எடுத்து விட்டார். அதற்காக பயன்படுத்திய கூர்மையான ஆயுதம் சுசீலாவின் காதையும் கிழித்துள்ளது. பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் சுசீலா இதனை கவனிக்கவில்லை. ஆனால் அருகில் இருந்த பெண் இதை கவனித்து சுசீலாவிடம் கூறியிருக்கிறார். அதை கேட்ட சுசீலா அலறி துடித்துள்ளார். அதற்குள் கன்காடியா பேருந்து நிறுத்தம் வரவே உஷாரான பெண் தமது கூட்டாளியோடு பேருந்திலிருந்து குதித்து வேகமாக தப்பி ஓடியுள்ளார். அதை பார்த்துவிட்ட பயணிகள் அந்த பெண்களை விரட்டியுள்ளனர். உடனே பெண் கொள்ளையர்களில் ஒருவர் அந்த வழியாக வந்த ஆட்டோவில் ஏறி தப்ப முயற்சித்துள்ளார். சந்தேகமடைந்த ஓட்டுநர் ஆட்டோவை நிறுத்தவே அங்கு வந்தவர்கள் பெண் கொள்ளையரை சுற்றி வளைத்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். பின்னர் நேசமணி நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் அங்கு வந்த போலீசாரிடம் அந்த பெண்ணை ஒப்படைத்துள்ளனர். போலீசில் ஒப்படைக்கப்பட்ட பெண் திண்டுக்கல்லைச் சேர்ந்தவர் என கூறப்படுகிறது. அவரோடு வந்த மற்றொரு பெண் யார், எங்கெல்லாம் அவர்கள் கூட்டாக கைவரிசை காட்டியுள்ளனர் என்பது குறித்து போலீசாரின் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. காலையில 3 லேடி வந்தாங்க ஆட்டோ பிடிக்கிறதுக்கு. அப்போ வரசேரி பஸ் ஸ்டாண்டு போகணும்னு சொன்னாங்க. சொன்ன உடனே போய் ஏற்றிட்டு கொஞ்சம் தூரம் 2 ஸ்டெப் 2 அடி தள்ளல 1 லேடி வந்து என் செயினை தந்துருமான்னு சொன்னாங்க. அந்தால நான் வண்டி நிப்பாட்டிட்டு அவங்கள பிடிச்சி கையில இருந்த செயினை பறிச்சு தான் அந்த லேடிகிட்ட காணிச்சு தான் அவங்க செயினான்னு கேட்டேன். ஆமாண்ணாங்க. அந்தால கொடுத்துட்டு இங்கேயும் இந்த பொண்ணு செயின் பறிச்ச பொண்ணு வண்டியை விட்டு இறங்க ஓடிச்சு நான் பிடிச்சி எடுத்து அந்தால மக்கள்லாம் கூப்பிட்டா எல்லாரும் உடனே சாடி வந்து பிடிச்சி தேர்தலில் ஒப்படைச்சாங்க. கூட வந்தாங்க எஸ் ஆகிட்டாங்க. ஒரு நாள் பைக்கில் போயிட்டா ஒரு லேடி எப்படி ஓடிட்டா மொத்தம் 3 பேர் 3 லேடி. ஆமாம், குரூப்பாக தான் வந்தது. குமரி அருகே ஓடும் பேருந்தில் நகையை பறித்துவிட்டு தப்பிய பெண் கொள்ளையரை பயணிகள் விரட்டி சென்று மடக்கி பிடித்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.